ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் டுடே சோஷியல் சப்ஜெக்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் கீப்பிங் அவர் பாடி ஹெல்த்தி அவர் பாடி இஸ் லைக் எ மிஷின் இட் many மெனி பார்ட்ஸ் விச் for us அதாவது நம்ம உடம்பு வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் அந்த மிஷினில் நிறைய பார்ட்ஸ் கை காலில் நம்ம என்ன பண்ணுறோம் வேலை செய்கிறோம் இல்லையா வி ஷுட் கீப் அவர் பாடி ஹெல்த்தி அண்டு கிளீன் கிளீன் அதாவது நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கணும் டு கீப் அவர் பாடி ஹெல்த்தி வி நீட் டு டேக் குட் கேர் ஆஃப் இட் அண்ட் மஸ்ட் ஹாவ் சம் குட்ஸ் ஹேபிட்ஸ் அப்போனா நம்ம உடம்ப நல்லா கவனிச்சுக்கணும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம உடம்பை நல்லா கவனிச்சுக்கணும் அப்போ எப்படி கவனிச்சுக்கணும் வி ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் நல்ல ஃபுட்டான உணவை நம்ம சாப்பிடணும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிடணும் இந்த பிக்சரை பாருங்கள் சீதை பிக்சர் வெஜிடேபிள்ஸ் வாட் இஸ் திஸ் ஃப்ரூட்ஸ் திஸ் மில்க் பன்னீர் பவுல் ஆஃப் சரல்ஸ் டால் நட்ஸ் சிக்கன் ஃபிஷ் அண்டு எக் இதெல்லாமே நான் ஹெல்த்தி ஃபுட்டு ஷுட் எக்ஸசைஸ் டு கீப் அவர் செல்ஸ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி சம் எக்ஸசைஸ் தட் கீப் அஸ் ஹெல்த்தி ஆர் வாக்கிங் ரன்னிங் பிளேயிங் ஸ்விம்மிங் யோகா அண்டு டான்ஸிங் அதாவது நம்ம ஃபுட்டான ஹெல்த்தை மட்டும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை மட்டும் நம்ம சாப்பிட்டா போகாத நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணுன்னு நம்ம டெய்லி என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் யோகா டான்ஸ் ரன்னிங்கு ஸ்விம்மிங்கு பிளேயிங்கு அதெல்லாம் செய்யணும் நெக்ஸ்ட் டே வி மஸ்ட் ஹாவ் என் ஸ்லீப் அதாவது போதுமான அளவு நம்ம என்ன பண்ணணும் நல்லா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் வி ஷுட் டேக் ப்ராப்பர் ரெஸ்ட் வி மஸ்ட் ஹாவ் என்னப் ஸ்லீப் அவர் பாடி நீட்ஸ் அட்லீஸ்ட் எயிட் டு டென் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் எவ்ரிடே நம்ம டெய்லி என்ன பண்ணுமா அட்லீஸ்ட் எட்டு மணி எட்டுலேருந்து பத்து மணி நேரமாவது நம்ம என்ன பண்ணணுமா டெய்லி ஸ்லீப் பண்ணணும் தூங்கணும் கிளீன்னஸ் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய உடம்பை எப்படி ப க்ளீனாக வச்சுக்கணும் வி மஸ்ட் கீப் அவர் பாடி கிளீன் இன் ஆர்டர் டு ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி வி ஷுட் ஹாவ் எ பாத் எவ்ரிடே வித் சோப் அண்ட் வாட்டர் நம்ம டெய்லி என்ன பண்ணணும் குளிக்கணும் சோப்பு போட்டு தான் குளிக்கணும் வி ஷுட் ஷாம்பு அவர் ஹார் ரெகுலர்லி அண்ட் கீப் அவர் ஸ்லாப் கிளீன் அதாவது நம்ம தலையை என்ன பண்ணணும் ஷாம்பு போட்டு உச்சந்தலையிலேருந்து நல்லா வச்சு தேய்க்கணும் டர்ட்டி ஹேர் கேன் கெட் லைஸ் வி ஷுட் ஆயில் அவர் ஹேர் ரெகுலர்லி அன்கீப்பிட் டைட்டி அதாவது நம்ம தலையில் பொடுகெல்லாம் இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் வந்து சாகிறதுக்கு அந்த ஷாம்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் டெய்லி டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது ரெகுலராக யூஸ் பண்ணணும் வி ஷுட் ப்ரஷ் அவர் டீத் டாய்ஸ் எ டே ஒன்ஸ் இன் த மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அட் நைட் அதாவது டூ டைம் நம்ம ப்ரஷ் பண்ணணும் மார்னிங் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணணும் ஈவினிங் படுக்க போகிறப்ப ப்ரஷ் பண்ணணும் வி ஷுட் ட்ரை ப்ரஷிங் இன் இயர் சர்க்குலர் மோஷன்ஸ் டீத் கேன் கெட் ஜேம்ஸ் அண்ட் ரோட் இட் நாட் கெப்ட் கிளீன் அதாவது ஒரே சைடாக நம்ம பல்ல விளக்காமல் ரொட்டைனா நம்ம பல்ல வந்து நம்ம தேய்ச்சி தேய்ச்சி விளக்கணும் வி ஷுட் கீப் அவர் நெல் ஷார்ட் அண்ட் கெட் தெம் கிளிப்ட் ரெகுலர்லி லாங் நெயில்ஸ் கெட் டர்ட் அண்ட் ஜெம்ஸ் இன் தெம் அதாவது நம்மளுடைய நகத்தை என்ன பண்ணணும் நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நகத்துக்குள்ள அழுக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போய் நமக்கு நோய் வந்துடும் வி மஸ்ட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் அண்ட் வாட்டர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையை கழுவுறணும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கையை கழுவுறோம் ஜெம்ஸ் கேன் என்டர் அவர் பாடி த்ரோ டர்ட்டி ஹேண்ட்ஸ் அண்ட் மேக் அ சில் நம்மளுடைய ஜெம்ஸ் வந்து சீக்கிரமாக நம்ம கையில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் கையில் வந்துடும் அதை நம்ம என்ன பண்ணணும் நல்லா சோப்பு போட்டு கழுவுனால் மட்டும்தான் அது போகும் வி ஷுட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் கோயிங் டு த டாய்லெட் வி ஷுட் ஆல்சோ வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் ஆஃப்டர் கம்மிங் பேக் ஃப்ரம் பிளே அதாவது நம்ம டாய்லெட் போகும்போது கையை நல்லா கழுவுணும் அதுக்கப்புறம் விளையாட போகணும் அப்படின்னா அப்பயும் வந்து நல்லா சோப்பு போட்டு நல்லா கையை கழுவுணும் வி ஷுட் யூஸ் இயர் க்ளீன் ஹேண்ட் கச்சிப் டு கீப் அவர் நோஸ் கிளீன் இப்போ முகத்தெல்லாம் நம்ம துடைக்கணும் மூக்கெல்லாம் நம்ம துடைக்கணும்னா என்ன பண்ணணும் கச்சிப்பாக யூஸ் பண்ணணும் கையில் துடைக்கக்கூடாது வி யூஸ் மெனி திங்ஸ் டு கீப் அவர் பாடி கிளீன் சீத பிச்சர் சோப் டூத் ப்ரஷ் டூத் பேஸ்ட் நெயில் கிளிப்பர் ஹோம் ஷாம்பு இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பீச் சோப் டூ யூ யூஸ் டு கீப் யுவர் பாடி கிளீன் நீங்கள் என்ன சோப்பு போட்டு குளிப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து நேம் எழுதணும் ஓகேவா பீச் டூத் பேஸ்ட் டூ யூ யூஸ் டு கீப் யுவர் டூத் கிளீன் அதாவது எந்த ப்ரெஷ்ஷை எந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த பேஸ்ட்டோட நேமை இங்கே ரைட் பண்ணணும் ஓகேவா இந்த லெஸன் வந்து இப்போ நல்லா புரிஞ்சுச்சிங்களா நம்மளுடைய பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும் நல்லா விளையாடணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி குளிக்கணும் நல்லா ப்ரஷ் பண்ணணும் நல்லா தூங்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ